ஜோதிடர் விஷயங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடனுடைய அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிற ஜோதிடர்கள் கிட்டத்தட்ட ஒரு 14 ஜோதிடர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஜோதிடர்கள் வச்சு ஒரு அருமையான ஒரு வகுப்பு ஒன்று போட்டிருந்தோம். அந்த வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கேள்விகளும் பொருத்தமான பரிகாரங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் போட்டிருந்தோம். இன்றைக்கி அது மாதிரியான ஒரு சில கேள்விகளுக்காக நம்ம இங்கே திருப்பூர்லேருந்து ஒரு கோயில் ஒரு தெருக்கோவிலில் மிகப்பெரிய லெவலில் நல்ல பூஜை செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடத்தில் ஆழ்ந்த புலமை உள்ள ஒரு பழைய நண்பர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் ஐயா விஜயராகவன் வந்து வந்திருக்கிறாரு. அவர் ஒரு சில கேள்விகளை வந்து இன்றைக்கி கேட்க போகிறாரு. இது உங்களுக்கும் பயனுடையும் நான் நம்புகிறேன். வணக்கங்கய்யா. இப்போது நம்ம விஜயராகவன் அந்த கேள்விகளை கேட்பாருங்கய்யா. வணக்கங்க ஐயா. வணக்கம். ஒரு ராசியில் 4 கிரகம் இருக்குது. அந்த 4 கிரகம் இருந்தால் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அது தன் பலனை எப்படி தரும்? அது கேள்வி ரொம்ப சூப்பர். ஐயா என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயராவன் ஐயா, ஒரு ஜாதகத்தில் ஒரு என்ன லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், அந்த லக்னத்தில் வந்து ஏதேனும் ஒரு கிரகம், லக்னத்தில் இருந்தாலும் சரி 12 ராசியில் எங்கே இருந்தாலும் சரி, 4 கிரகங்கள் ஒரு ராசியில் சேர்ந்துருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படி பலனை தரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேள்வி அருமை. இதில் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு தனிநபர் ஒருத்தர் ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் ஒரு தனிநபர் முடிவெடுப்பது போல் ஜாதகர் முடிவெடுப்பார். அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த இடத்துல தலையாய கடமையான ஒரு கிரகம் இருக்கும், அதுதான் தந்தை கிரகம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் யார் அதிகப்படியாக வருமானம் மாட்டாரோ அவர் முடிவெடுப்பது எப்படி செயல் சரியாக இருக்குமோ, அதுபோல் அந்த 4 கிரகங்களை எந்த கிரகம் வலிமை பெற்றதோ அந்த கிரகத்தின் பின்னாடி அந்த 3 கிரகமும் போகுங்கிறது தான் விதி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 கிரகங்கள் இருக்கும்போது ஜாதகரை சுயமாக முடிவெடுக்க விடாது, அதுதான் உண்மையான விஷயம். அந்த ஜாதகியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க முழு முடிவு எடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கையும் பிடிச்சி ரெண்டு பேரும் இழுத்தா நம்ம எந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் போவோமா அந்த பக்கம் போவோமா, நம்ம நடுவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இழுக்கிறது எந்த பக்கம் அதிகம் அப்படின்னு தெரியணும். அப்போ அந்த 4 கிரகம் நின்ற நட்சத்திரங்கள் தெரியணும். அப்படி நட்சத்திரங்கள் தெரியும் போது நம்ம மேக்ஸிமம் எந்த கிரகம் இங்கே பலம் வாய்ந்திருக்கு, எந்த கிரகம் பலம் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இதுபடி இந்த வழிபடி தான் ஜாதகர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 4 கிரக சேர்க்கைகளை வந்து இருக்கும்போது சுயமாக ஜாதகர் முடிவினை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் ஐயா. ஐயா நீங்கள் ஒரு நல்ல தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும்